களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவுநீளாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவியும் பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீஸ்வர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாயினி அபிராமியே. அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சியில் மீண்டும் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இன்று தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டிக்குடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்று முடிந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில். குடி என்பது மாணிக்க வாசகர் ஆவுடையார் கோயிலுக்கு செல்லும் பாதையில் பாண்டூர் என அழைக்கப்பட்டு பின்னர் பாண்டிக்குடியாக மருவியது. கடந்த 1/7/2012 அதாவது ஆனி மாதம் 17ஆம் தேதி அன்று பாண்டிக்குடியில் அமைந்துள்ள சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலுக்கும் லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கும் புதிதாக கட்டப்பட்டுள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றதாக அங்கு பணிகளை மேற்பார்வை செய்து வரிவாசகன் அவர்கள் என்பவர் எடுத்து வைத்தார்கள். மேலும் பாண்டிக்குடியில் உள்ள ஊர் மக்களும் மற்றும் மதுரையில் வணிகம் மேற்கொண்டுள்ள சமூக மக்களும் வேண்டிய உதவிகளை செய்து, அதாவது கட்டிட வேலைகள் உட்பட கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருளுதவி உட்பட எல்லா உதவிகளையும் செய்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தி முடித்தார்கள் எனவும் கூறி உதவியவர்களின் பெயர்களை கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களில் எழுதியிருப்பதாகவும் கூறி கோவிலை பற்றிய விவரங்களையும் எடுத்து கூறி அதை முடிந்தால் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி சுந்தரமூர்த்தி விநாயகரும் லட்சுமி நாராயண பெருமாளையும் முத்துமாரியம்மனை வந்து வணங்கி அவர்களின் அருளை பெற்று செல்லுமாறும் கூறினார்கள். அதன்படி எல்லோரும் இங்கு வந்து வேண்டி அவர்களின் அருளை பெற்று செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.